ரெண்டு வீடு இரட்டிப்பு பிரச்சனை இரட்டிப்பு ஃபன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ. அங்க 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கேட்கல, அங்க ஓய்வூதியம் பிஎஃப் நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் பணி நிரந்தரம், ஆன கிடைச்சதெல்லாம் பகுதி நேரம், கழிப்பறையை சுத்தம் செய்ய சொன்னாலும் சரி, கரும்பலகை சுத்தம் செய்ய சொன்னாலும் சரி, மனமும் வந்து தயாராக இருக்கும். மாணவருடைய நலன் எங்களுடைய மனதில் இருக்கிறது, அவர்களுக்கு முழு நேரமாக பணி செய்யணும்ன்ற ஆவல் எங்களுக்கு ரத்தத்தில் இருக்கிறது. நிறைய பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை, சாப்பாடு கரெக்டான சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, நிறைய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா வாந்தி மயக்கம். ஏழாவது நாளாக செல்லும் இந்த போராட்டத்தில் உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்பாக முதல்வர் அவர்கள் தலையிட்டு இந்த கோரிக்கையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே. அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம். எங்களுடைய அடிப்படை கோரிக்கையே வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு அடிப்படையில் 2013 தேர்ச்சி பெற்றவங்களை நியமன தேர்வு ரத்து செய்துவிட்டு 40 வயதுக்கு மேலே பணிபெற முடியாத சூழலை அகற்றிவிட்டு பணி நியமனம் பண்ணுங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நிதி பற்றாக்குறை அப்படின்ட்டாங்க. நிதி இல்லை, நீதியுமா இல்லை அப்படின்ற மாதிரி நாங்கள் என்ன சொன்னோம், சரி 10,000 ரூபா சம்பளம் கூட கொடுங்க, 10,000 ரூபா சம்பளத்தில் தொகுப்பூதியத்தில் கூட நாங்கள் பணியாற்ற தம்மதம், அதுவும் நாங்கள் 10 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கோம், அடிப்படை வாழ்வாதாரம் இல்லாமல் முறைசாரா பணியாளர்களாக அங்கங்கே வத்த கூலிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம், 10,000 ரூபா சம்பளத்தில் பணி எங்கள் அமர்த்தினீங்கன்னா அரசு பள்ளிகளில் கழிப்பறையை சுத்தம் செய்ய சொன்னாலும் சரி, கரும்பலகையை சுத்தம் செய்ய சொன்னாலும் சரி, மனமும் வந்து தயாராக இருக்கிறோம். நான் அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியர் வேலை பார்த்து வெளியேற்றப்பட்டவன், 175 நாடகங்களை இயற்றி அரங்கேற்றிருக்கேன். என்னைய போல அத்தனை ஆசிரியர்களும் திறமையானவர்கள், ஒருவாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், நானே பல தூரம் பண்ணும்போது அத்தனை ஆசிரியர் திறமையான ஆசிரியர்கள், ஆனால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அற்றுப்போகுது. ஆசிரியர் சங்கங்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்படுது, பேச்சுவார்த்தை நடத்தப்படுது, எல்லா ஆசிரியர் சங்கங்களும் ஏதாவது அறிவிக்கை வெளியே வருவோமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் தெரியுமா, எங்களை ஆசிரியர்னாவது அறிவிப்பீங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதுதான் எங்களுக்கு உண்டான வேதனை, எங்களை ஆசிரியர்னாவது அறிவிப்பீங்களா, இதுக்கு மேலே எங்களால் எப்படி இறங்கி வர முடியும். நீங்கள் தான் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறீங்க, உங்களுக்காக எனது செயல்பட்டோம், வெற்றிக்கு பக்கத்தில் நின்றோம், இப்போ துக்கத்தில் தூர நிற்கிறோம். அப்போ பேச்சுவார்த்தை அனைத்து கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி, 10,000 ரூபா சம்பளத்தில் நாங்கள் வேலை பார்க்க தயார், 2 வருடம் முழுவதும் நாங்கள் வேலை பார்க்குறோம், 12,000 ரூபா சம்பளத்தில் கேட்குறீங்க, நிதி பற்றாக்குறை, 12,000 ரூபா சம்பளத்தை தற்காலிகமாக ஏன் போடுறீங்க, 2,000 ரூபா நீங்கள் வச்சுக்கோங்க வளர்ச்சி நிதிக்கு, அந்த 10,000 ரூபாயை கொடுங்க எங்கள் சொந்த மாவட்டத்தில் போடுங்க, வாழ்வாதாரம் அற்றுப்போய் இருக்கிறோம் அப்படின்றோம், அதையும் நிறைவேற்றவில்லை அப்படின்னு போகும்பொழுது தான் இது வேதனையினுடைய உச்சமாக இருக்குது. எங்களுடைய 7ஆம் நாள் உண்ணாவிரதம்ன்றது மிக கடினமான சூழ்நிலை, எங்கள் இதே அற்றுப்போய் தான் இருக்குது எங்களுடைய சூழல். கடந்த 12 வருடங்களாக அரசு பள்ளியில் ஓவியஸராக பணியாற்றிட்டு வரேன், இப்போ நான் வாங்குகிற சம்பளம் வந்து 10,000 ரூபாய், இந்த 10,000 வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை நடத்துகிறது ரொம்ப சிரமமான விஷயம். இதுக்காக நாங்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வரோம், இந்த டிபிஐயில் வந்து இதோட பல முறை நாங்கள் போராட்டம் நடத்திட்டோம், இப்போ தொடர்ந்து 2-3 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல செய்தி வரும், நீங்கள் போங்கன்னு சொல்லிடுவாங்க, அதை நம்பி நம்பி நாங்கள் வந்து திரும்பி வீட்டுக்கு போயிட்டோம்னா திரும்ப அதே மாதிரியான பழம நிலைமை தான். நாங்கள் அதே சம்பளத்தில் தொடர்ந்து பணியாற்றி வருவதால் எங்களுக்கு ரொம்ப குடும்பத்தை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. எனவே இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் அந்த தேர்தல் வாக்குறுதியில் 181 அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டி தொடர்ந்து இன்றைக்கு 10வது நாளாக நாங்கள் உண்ணாவிர போராட்டத்தில் நடத்திட்டு வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், சரியான கழிப்பிட வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, சுகாதாரம் இல்லை, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. அப்போ நாங்கள் வந்து இந்த பெண் குழந்தைகளை வச்சுட்டு பெண் ஆசிரியர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, ஆண் ஆசிரியர்கள் பரவாயில்ல, பெண் ஆசிரியர்கள் ரொம்ப சிரமத்துக்குள்ளாருங்க. எனவே தமிழக அரசு தயவு கூர்ந்து நாங்கள் படும் துயரங்களையும் நாங்கள் படும் கஷ்டங்களை தயவு கூர்ந்து எண்ணி தாங்கள் கொடுத்த வாக்குறுதியான தேர்தல் அறிக்கையில் 181 உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் ஆசிரியர்கள் சார்பாக பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10வது நாளாக எங்களுடைய தொடர் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நம் துறை சார்ந்த கல்வி அமைச்சராகட்டும் அதிகாரிகளாகட்டும் இதுவரை இன்னும் எங்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் தராத நிலையில் நாங்கள் தொடர்ந்து இந்த 10வது நாளாக போராட்ட களத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். அதாவது 181 பணி நிரந்தரம் அப்படிங்கிற நம்பி தான் நாங்கள் இங்கே வந்தோம், ஆனால் பணி நிரந்தரக்கான முன்னெடுப்புகள் எதுவும் எடுக்காதனால, அதை நம்பிக்கை இல்லாதனால தான் நாங்கள் இங்கே வந்து
காத்திட்டிருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எத்தனையோ போராட்டங்கள் கடந்த காலத்தில் செய்தும் இந்த அரசு வந்து எங்களை மெத்தனமாக தட்டி கழித்து நீங்கள் போங்க நாங்கள் படிப்படியாக செய்வோம் என்று தட்டி கழிச்சிட்டு தான் இருக்காங்களே ஒழிய எங்களுக்கான நிரந்தர தீர்வு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த நிரந்தர தீர்வு இன்னும் எட்டப்படவில்லை என்பதனால பத்தாம் நாளாக இன்னும் காத்து கொண்டிருக்கோம். ஏகப்பட்ட சிரமங்கள் இங்கே நிறைய பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை, சாப்பாடு கரெக்டான சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, நிறைய ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா வாந்தி மயக்கம். இந்த நிலைமையில் நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கோன்னா எங்கள் வாழ்வாதாரம் 12 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம். அந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் மீட்டு எடுக்கணுங்கிறனால தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். எங்கள் பகுதி நேர ஆசிரியர்களை பார்த்தீங்கன்னா 8 துறைகளில் அரசு பள்ளிகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அத்தனை பேரும் தாங்கள் செய்கிற அந்த பணிகளில் அந்த பிரிவுகளில் பாடப்பிரிவுகளில் மாணவர்களை மாநில அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒருவேளை கலைத்துறை என்று சொல்லி சொன்னீங்கன்னா தமிழக அமைச்சர் முதலமைச்சர் ஆரம்பித்திருக்கிற அந்த கலைத்திற திருவிழாவில் எங்களுடைய மாணவர்களை கொண்டு வரக்கு மிகப்பெரிய பாடுகளை பட்டிருக்கிறோம். அதே போல் விளையாட்டுத் துறையிலும் சரி மாநில அளவில் செஸ் போட்டி மற்ற போட்டிகளுக்கு எங்களுடைய மாணவர்களை உயர்த்தி கொண்டு போயிருக்கிறோம். நாங்கள் பள்ளிகளை இல்லைன்னா மாணவர்களுக்கு படிப்பை தவிர அந்த மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பன்முகத்திறமே வளராது. ஆகவே இப்பொழுது இந்த கோரிக்கை 12 வருட கால கோரிக்கை மாணவருடைய நலன் எங்களுடைய மனதில் இருக்கிறது. அவர்களுக்கு முழு நேரமாக பணி செய்யணுன்ற ஆவல் எங்களுக்கு ரத்தத்தில் இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியாக சொன்னதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறோம். இப்பொழுது 12,000 ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பும் இதுதான், முழு நேர ஆசிரியராக வேலை செய்ய வேண்டும் என்பதுதான். இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம விலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி 7 நாட்களாக காலவரையற்ற இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுவரை 300 மேற்பட்ட ஆசிரியர்கள் மருத்துவமனையில் மயங்கி சேர்க்கப்பட்டுள்ளார்கள். தற்போது தமிழக அரசு தொடர்ந்து கால அவகாசம் கேட்டு வருகிறார்கள். நாங்களும் கால அவகாசம் கொடுப்பதற்கும் தயாராக உள்ளோம். எந்த தேதியிலிருந்து எங்களுக்கு இந்த ஊதிய முரண்பாடுகள் களையப்படும் என்ற அந்த வாக்குறுதியை முதல்வர் அவர்கள் செய்தி குறிப்பாக வெளியிடும்போது கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொள்வோம். எங்களுக்கு பணிக்கு செல்லக்கூடாது, பயிற்சியை புறக்கணிக்க வேண்டும், மாணவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் கிடையாது. எங்களுடைய நியாயமான கோரிக்கையான முதல்வர் கொடுத்த அந்த வாக்குறுதியை தேர்தல் பரப்புரையிலும் தேர்தல் அறிக்கையிலும் கடந்த காலங்களிலும் சொன்ன அந்த நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற கோரி தான் நாங்கள் இப்போது போராட்டத்தை நடத்தி வருகிறோம். எனவே இதற்கு மேலும் காலதாமதப்படுத்தாமல் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். நேற்று மாலை காவல்துறையினர் வந்து எங்களை கைது செய்வதாக கூறினார்கள். இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறினார்கள். காவல்துறை எத்தனை கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டோம். வெளியே போட்டிருந்த தார்ப்பாய் அனைத்தையும் பிரித்து எடுக்க சொல்லினார்கள். நாங்களும் அதை எடுத்து அரசுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அகிம்சை வழியிலான அறவழி போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். எங்களுக்கு முடிவு வெட்டும் வரை எத்தனை நாட்களானாலும் எங்களுடைய இந்த போராட்டத்தை நடத்திடுவோம். இப்போ 300 மேற்பட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக இப்போ இந்த ஒரு 10 நிமிஷ இடைவெளியிலேயே ஒரு 4-5 பேர் மயக்கம் படுக்கையில் விழுந்திருக்காங்க. அவங்களாம் மருத்துவ வசதிகள் சரியாக கொடுக்கப்படுதா? மருத்துவம் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி தான் வருது. அவங்க சேர்க்குறதுக்கே கொஞ்சம் நேரம் தாண்டி தான் சேர்க்குறாங்க. இருந்தாலும் இந்த சிரமங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் எங்களுடைய இந்த போராட்ட காலத்தை நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். 7 நாளாக செல்லும் இந்த போராட்டத்தில் உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்பாக முதல்வர் அவர்கள் தலையிட்டு இந்த கோரிக்கையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்தினுடைய அத்தனை அரசியல் கட்சிகளுடைய ஓயகமித்த கருத்தாக உள்ளது. முதல்வர் அவரை செய்யும் எடுக்க வேண்டும். இதற்கு இப்போ பலகட்ட பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்குது. அரசு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, காலவாசம் கேட்கிறார்கள். நாங்களும் காலவாசம் கொடுப்பதற்கும் தயாராக உள்ளோம். எந்த தேதியிலிருந்து எங்களுக்கு ஊதிய முரண்பாடு களையப்படும் என்ற அந்த வார்த்தையை முதல்வர்கள் செய்தி குறிப்பாக வெளியிட்டால் கட்டாயம் எங்களுடைய இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொள்வோம். சார், நாங்கள் 10 நாளாக இங்கே உங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை கலந்து கொண்டு இருக்கோம் சார். எங்களுக்கு வந்து சரியான சமூக சூழ்நிலையில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மதிப்பும் மரியாதையும் கிடையாதுங்க சார். நாங்கள் வந்து கல்வி வந்து 2 கண்களும் வைக்கிறோம், கல்வி சொல்லித்தர ஆசிரியர்களும் வைக்கிறோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் மாணவர்கள் நற்பண்புகளை வளர்க்குறதுக்கு எங்களுக்கு 8 துறைகளுமே பயன்படுதுங்க சார். எங்கள் 8 துறைகள்லேயும் தமிழக முதல்வர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு கலைப்பண்புகளை வளர்க்க வேண்டும் என்பதுக்கும் எங்களை தான் சார் போட்டிருக்காங்க. அந்த அவங்களுடைய கலைகளை நாங்கள் வளர்க்குறதுக்கு நாங்கள் பயன்படுறோம் சார். விளையாட்டுத் துறையில் நாம் மேம்படுத்த வேண்டும், சர்வதேச அளவில் எல்லா போட்டிகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உடற்கல்வித்துறையிலிருந்தும் நாங்கள்
எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு இது வந்து இந்த 10,000 சம்பளத்தை வச்சு எங்களை குடும்பம் உண்மையிலே நடத்த முடியல சார். வந்து ஒவ்வொரு போராட்டத்துக்கும் நாங்கள் வந்து வர்றப்பெல்லாம் சொல்கிற இதை தான் திருப்பி பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் சுத்தமாகவே இல்லைங்க சார் எங்களுக்கு. எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனாலே முக்கால்வாசி எல்லோரும் உடம்பு சரியில்லாமல் போயிடுறதுக்கு காரணம் மெயின் காரணமே அது. இங்கே ஒரு இப்போ சரியான ஸ்பெஷலிஸ்ட் எதுவுமே இல்லாதனால தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு டீச்சரும் ஒரு நாம ஜென்ட்ஸ் கூட பரவாயில்ல, லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.